ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி சேப்பங்கிழங்கு வறுவல். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேப்பங்கிழங்கு இதுதான். சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தோல் சீவி எடுத்தீங்கன்னா அந்த தோல்லையே பாதி கிழங்கு போயிடும், அந்த ஒயிட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அது இது மாதிரி வேக வச்சுட்டு வெந்த பிறகு இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிழங்கோட அந்த சாம்பார் பவுடர், உப்பு, சில்லி பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா அது அதோட சேர்ந்துடும் நல்லா, அந்த உப்பு காரம் எல்லாம் அதோட சேர்ந்துடும். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் ரசம் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே பக்கா சைடிஷ். இது கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்க. நிறையா வாட்டர் ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு வந்துடும். ஆனால் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லாயிருக்கும் வறுவல், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது இந்த சீசனில் கிடைக்கும் போது வாங்கி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பானில் ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி ஆயிலில் போட்டு வறுத்தெடுங்க. ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டு எடுங்க. இது வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும். நல்லா வறுத்து எடுக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு, அதாவது சிப்ஸ் மாதிரி வரணும். சிப்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுங்க, அதான் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் அந்த கிழங்கோட பச்சைத்தன்மையும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் நம்ம டேஸ்ட்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கருகுன மாதிரி இருந்ததுன்னா அதோடய டேஸ்ட்டு போயிடும். சிப்ஸுக்கும் ஒரு கொஞ்சம் சிப்ஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. இந்த இதை மாதிரி இருக்கணும், இதை மாதிரி வறுத்தெடுங்க. அந்த மசா அந்த பவுடர்லாம் அதில் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். நம்ம கலக்கணும். இந்த ஸ்டேஜ் வரையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.